பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் பிரபலம் இல்லாதவங்க கூட பிரபலமாகலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது உண்மையாக தான் தெரியுது. அந்த வகையில் படங்கள்லையும் சின்ன திரையிலும் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்துட்டு இருந்த காஜல் பசுபதி பிக் பாஸில் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே எல்லாருக்குமே ஆச்சரியமாக தான் இருந்தது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் காஜல் அவங்க விருப்பமே இல்லாத ஒரு ஹவுஸ்மேட்டாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இவ்வளவு நாள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவங்க தொடர்ந்து இருந்தாங்க. இவங்க கொஞ்ச நாள் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, அதுக்கப்புறம் எலிமினேட் ஆகிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்பொழுதே காஜல் அவங்களால ஏகப்பட்ட சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்தது. அவங்க கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஏகப்பட்ட தடவை சொல்லியிருக்காங்க. ஏன் கமல் சார் கிட்டேயே நான்லாம் எப்படி சார் ஜெயிப்பேன் நீங்களே சொல்லுங்கன்னு நக்கலாம் கேள்வியும் கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா தமிழ் மக்கள் பலருக்கும் காஜல் அவங்க பரிச்சயம் ஆயிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். பிக் பாஸ்ல எலிமினேஷன் ஆன இவங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்கள் கழிவறை குரல நின்றுட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அதனை தனது ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க காஜல் பசுபதி. அது மட்டும் இல்லாம நான் ஏன் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிங்க பார்க்கலான்னு ரசிகர்கள் கிட்ட ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ட்விட்டர் வாசிகள் எல்லாருமே அதெல்லாம் இருக்கட்டும், இதுவே ஒரு நடிகர் பெண்கள் கழிவறையில நின்றுட்டு செல்ஃபி எடுத்து போட்டிருந்தால் இந்த நேரம் தமிழ்நாடே ரணகல பூமியா மாறி இருக்கும்னு சொல்லி ரசிகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. மாதர் சங்கங்களும் சும்மா விட்டு இருக்க மாட்டாங்கன்னு ஏகப்பட்ட பேர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு படத்துடைய ஷூட்டிங்ல தான் இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்குன்னு கிளியராகவே தெரியுது. இருந்தாலும் காஜல் பசுபதிக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.